இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் அண்ட் ஐம் கீர்த்தி. வீக்கெண்ட்னா சம்டைம்ஸ் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துருவேன். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எழுந்தது. எழுந்தது என்ன பண்ணுறதுனே தெரியல. மோஸ்ட்டாக வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டே க்ளீன் பண்ணிவிடுவேன். பாத்திரம் இருந்தாலும் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுருந்ததுனால காலையில் எனக்கு எந்த வேலையுமே இருக்காது. வீக் டேஸாக இருந்தால் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். வீக்கெண்டில் என்ன பண்ணுறது, சும்மா டிவி தான் பார்த்துட்ருக்கணும் காலையில் நேரத்தில். அதனால் காலையில் எல்லா வேலையுமே ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் ஆரம்பிச்சிருந்தேன். காலையில் டிஃபனுக்கு மித்துவுக்கு தோசை. எனக்கு டெய்லியுமே தோசை சாப்பிடணும் ரொம்ப கடுப்படிக்கும். டெய்லி சப்பாத்தினாலும் எனக்கு பிடிக்காது. அதனால் எனக்கு மட்டும் சாண்ட்விச், எக் மயோ சாண்ட்விச் தான். மித்துவுக்காக செய்யலை, ஏன் ஒரு ஆளுக்காக மட்டும்தான் சாண்ட்விச். இருக்கிறது என்னவோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான். பட் அதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு தான் எடுக்கிறேன்னே தெரியாது. வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் அதை வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் யூஸ் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்றதுனால எத்தனை ஸ்பூன் உள்ளே இருந்தாலும் எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டு தான் வச்சுருப்பேன். நிறைய பேர் இந்த 2 ரூபீஸ் பேக்கெட் வந்து யூஸ் பண்ணுங்கள், நிறையவே குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. நிஜமாகவே அது உண்மைதான். 5 ரூபீஸ் பேக்கெட் நீங்கள் 2 வாங்கினா, 10 ரூபீஸ்க்கு வாங்கினா எவ்வளோ வருதோ அதை விடவே 5 பேக்கெட் 2 ரூபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா நிறையவே வருது. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது நிஜமாகவே உண்மை தான். இன்கேஸ் நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை வாங்கி பாருங்கள். சாண்ட்விச் பிரெட் இருக்கும்னு நினச்சி தான் போனேன். முன்னாடி நாள் வந்து ஃப்ரைடே தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். மயோனிஸும் சரி இந்த ப்ரெட்டும் சரி, நான் வந்து சாண்ட்விச் பிரெட் இருந்ததுன்னா அதை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் எதுவுமே இல்லை, ஃபீட் பிரெட் மட்டும்தான் இருந்தது. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு பிரெட்டு நினச்சி தான் இதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சாண்ட்விச் பிரெட்டாக இருந்தால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதில் 2 பிரெட் எடுத்தாலே போதும் ஒரு மெம்பருக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 பிரெட் எடுத்திருந்தேன். ஸோ தட் நான் வந்து 2 செட் ஆஃப் எக் மயோனைஸ் சாண்ட்விச் செய்யலான்றதுக்காக. எய்தர் நம்ம வந்து மயோனைஸையும் பாயில்டு எக்கையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங்காக உள்ளே வைக்கலாம், இல்லைனா தனித்தனியாக கூட வைக்கலாம். எனக்கு எப்போ எப்படி சாப்பிடணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பிடுவேன். இந்த டைம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக மயோனைஸ் சும்மா ஸ்ப்ரெட் மாதிரி தடவி விட்டுட்டு பாயில்டு எக்கை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் பத்தலைன்னு லைட்டாக போட்டுக்கலாம். நான் வந்து உப்பு அதிகமாக போடுறது கிடையாது, ஏன்னா அந்த மயோனைஸ்லேயே கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெறுமனே மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு சாண்ட்விச் வந்து தவாவில் போட்டு எடுக்கிறத விட இந்த சாண்ட்விச் மேக்கரில் வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். அப்போ தான் இது நல்லா வந்து கம்ப்ரெஸ் ஆகியிருக்கும். ஸோ ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராத மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது. அதனால் இந்த சாண்ட்விச் மேக்கரில் தான் மோஸ்ட்டாகவே செய்வேன். இந்த சாண்ட்விச் மேக்கர் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினது. ஃப்ரம் 550லேருந்து 600க்குள்ளே தான் இது ரேட். இது நான் வாங்கியே வந்து ஒரு 4+ இயர்ஸ் ஆகுது. இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஒரு சாண்ட்விச் மேக்கர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிராண்ட் வாங்கலாம். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே வரலை. ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டான ஒரு சாண்ட்விச் தான் அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. இன்கேஸ் நான் வந்து மித்துவுக்கு சாண்ட்விச் செஞ்சு தர்றதா இருந்தால் அந்த கார்னர் எல்லாமே கட் பண்ணி தான் அவருக்கு செஞ்சு தரணும். அதோடையே நான் அவர்கிட்ட கொடுத்தேன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிற லேயர் மட்டும்தான் சாப்பிடுவார். அந்த கார்னர் லேயர் எல்லாமே எடுத்து என்கிட்டே கொடுத்துருவார். எனக்கு பசிச்சா மட்டும்தான் அந்த கார்னர் அவரது சேர்த்து சாப்பிடுவேன், இல்லைன்னா என்னோடது மட்டும்தான் சாப்பிடுவேன். அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான். எப்போவும் தோசை தான் அதிகமாக வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த டைம் அவருக்கு செஞ்ச டிஃபன் நான் காமிக்கல, எனக்கு செஞ்சது மட்டும்தான் காட்டியிருக்கேன். லஞ்சுக்கு மட்டன் கிரேவி தான் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். மட்டன் வாங்கியிருந்தோம், டெண்டர் கட்ஸில் தான் வாங்கினது. கடைக்கு போகலை. கடைக்கு போகலான்னு சொன்னது மித்து தான், வேணாம் ஆன்லைன்லேயே போடலான்னு சொல்லிட்டார். பிரியாணி தான் எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா கிரேவியாக வச்சுட்டோன்னா நைட்டு சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், உனக்கு வேலையும் மிச்சமாகும், அதனால் தனித்தனியாக எதுவும் செய்ய வேணாம், ஒரே வழியாக நம்ம வந்து கிரேவி வச்சிடலான்னு சொன்னார்.
பட் நீ மட்டும் செய்யாத, எனக்கு வேணா எல்லாமே கட் பண்ணி கழுவி வேணா கொடு, மட்டன் கிரேவி நான் தான் செய்வேன்னு சொல்லியிருந்தாரு. வெங்காயம் தக்காளி எல்லாமே அவரே கட் பண்ணிட்டாரு. அதுக்குள்ள நான் எல்லாமே மட்டன் கழுவி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். அவர் வந்து சப்பாத்தி செய்யலாமான்னு பார்த்தாரு மதியானமும். எப்போ பாரு சப்பாத்தியை எதுக்கு, அதனால் ரைஸ் தான் வைப்பேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவருக்கு வந்து நார்மல் சாப்பாட்டு ரைஸ் வேணா, எனக்கு பாஸ்மதி ரைஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தாரு. அதில் இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக தான் சாதம் வச்சுருந்தேன். நான் ஒரு 2 weeks முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் அத்தை மாமா வந்தப்போ அந்த 5 liter குக்கரில் சிக்கன் கிரேவி வச்சு அது கொஞ்சம் லீக் ஆக ஆரம்பிச்சதுன்னு. பேஸில் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ அதில் தான் எப்போவுமே வந்து கிரேவி அதிகமாக வைக்கிறதா இருந்தால் வைப்போம். ஸோ அது இப்போ வந்து சர்வீஸ் பண்ணணும், அப்போ தான் அது வந்து யூஸ் பண்ணவே முடியும். அதனால் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியோடைய குக்கர் தான், 5 liter குக்கர். குக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி அவங்க வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து நார்மல் குக்கர் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து இந்த மாடல். நான் வந்து நார்மல் மாடல் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் மித்து தான் வந்து நீயா பெரிய குக்கரில் யூஸ் பண்ண போகிறேன், நான் தானே அதிகமான ஐட்டம் எதுவாக இருந்தாலும் செய்ய போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கணும்னு சொன்னார். அதனால் இந்த ஐட்டம் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா மித்து தான். குக்கிங் பார்த்தீங்கன்னா என்னை விட மித்து தான் செம்ம சூப்பராக செய்வார். வெஜ்ஜு கொஞ்சம் ஓகே, எனக்கு வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற குக்கிங் ஐட்டம்ஸ் வந்து நிறைய பிடிக்காது வெஜ்ஜில். ஆனால் நான்வெஜ்லாம் வந்து செம்மையாக செய்வார். அதனாலேயே எப்போது சிக்கன் மட்டன் வாங்கினாலும் தயவு செஞ்சு நீ காய்கறி வேணால் கட் பண்ணி கொடு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி கொடு, ஆனால் மட்டும் இதில் கையை வச்சிடாத, தேவையெல்லாம் வாங்கி வேஸ்ட்டாக போயிடும்னுவார். அதனால் அன்னைக்கு அவர் தான் செய்வன் அடம் பிடிச்சி செஞ்சார். மசாலா பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுட்டாரு. அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி, அந்த காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தாரு. அது கூடயே பெருஞ்சீரகமும் பட்டை கிராம்பு என்னென்ன அந்த ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாமே போட்டு அரைச்சி மட்டும் வச்சிட்டோம். மித்து என்ன ஜாப் பண்ணுறாரு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பிங் பண்ணியிருக்கேன், ஒரு சிலர் நான் பிங் பண்ணனா என்னன்னு தெரியல. அவர் இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான். அவர் துபாயில் இருக்கும் போது அவர் ஒர்க் பண்ண லைன் வந்து லாஜிஸ்டிக்ஸ், இங்கே வந்து அதுக்கேற்ற பேக்கேஜ் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் அவர் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் இன் ஃப்யூச்சர் அவர் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுற ஐடியாவில் இல்லை. அவர் செக் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் பிஸ்னஸ் கிடைச்சிது அப்படின்னா அவருடைய லைனுக்கு அவர் மூவ் பண்ணுற மாதிரி தான் இருப்பார். மைட் பி 1 or 2 months அவர் மூவ் ஆகலாம், பட் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து பிஸ்னஸே கண்டினியூ பண்ணலாம் தான், பட் அது அவருடைய விருப்பம், அவருடைய கெரியர் என்ன சூஸ் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். ஆம்லேட் எனக்கு மட்டும்தான், அவருக்கு கிடையாது. அவருக்கு முட்டைனாலே பிடிக்காது, அவருடைய பங்கும் சேர்த்து நான் தான் சாப்பிடுவேன். அந்த ஆம்லேட் எதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கிண்ணத்துலேருந்து ஊற்றும் போது ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், எப்படியோ எல்லாத்தையும் அப்படி கழுவி தான் அதுக்குள்ளேயே ஊற்றுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் நல்லா ஃபுல்லாக ஃபுல்ஃபில்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆம்லேட்டுடைய சைஸ் வந்து சின்னதாக இருந்ததுன்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து 2 முட்டை போட்டிருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் பெரிய ஆனியன் கட் பண்ணி போட்டதாலும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ திருப்புறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ அது எங்கேயும் கீழே விழாமல் கட்டாகாமல் நான் திருப்பணும்னு நினச்சேன், அதுக்கேற்ற மாதிரியே திருப்பி போட்டுட்டேன். முட்டை வந்து எப்படி செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன், அது ஆம்லேட் போட்டாதான் இல்லை. பாயில்டு எக் அந்த அளவுக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் முட்டை அந்த மாதிரி தான் இருக்குன்னா கண்டிப்பாக அதையும் சாப்பிடுவேன். நான் செஞ்சேனா இந்த மாதிரி ஒரு கிரேவி வரவே வராது, நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் செஞ்சார்னா செம்ம திக்காக வரும். என்ன தான் பண்ணுறாருன்னு எனக்கும் தெரியாது, நானும் ட்ரை பண்ணுவேன், எனக்கு வரமாட்டேங்குது. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எல்லாமே ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து எப்படாப்பா சமைச்சு முடிப்போன்னு சும்மா இப்படி அப்படிமா கிண்டிட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பட் அவர் வந்து பார்த்து பார்த்து சமைக்கிறதால தான் டேஸ்ட்டு நிஜமாக வருது. ஸோ குக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கைக்கு வந்து செம்மையாக வரும், என் கைக்கெலாம் சுட்டு போட்டால் கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வராது.
மித்துவோட இந்த மட்டன் கிரேவி உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ தட் ஹி வுட் பி ஃபீலிங் ஸோ ஹாப்பி. மணி பிளான்ட் ப்ரொபகேஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்களும் நிறைய வச்சுருக்கோம், அது கொஞ்சம் எல்லோவாக மாறுது இல்லைனா வந்து கருகி போயிடுதுன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து சாயிலில் வைக்க தெரியல அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியில் வச்சு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு அந்த கட்டிங்ஸும் நீங்கள் கட் பண்ணும் போது உள்ளே சின்ன சின்னதாக ரூட் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வச்சது பார்த்தீங்கன்னா 1 or 2 மட்டும்தான் லைட்டாக ரூட் வந்து 1 inch வெளியே வந்த மாதிரி இருந்திருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே வெறும் இலை மட்டும்தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நீங்கள் தண்ணியில் வைக்கிறதா இருந்தால் 2 to 3 days தண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ரூட் வந்து அழுகிடும். நான் இதை வச்சு நியர்லி 1 week தான் இருக்கும். ஒரு சில இலையிலேருந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு இலை வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே அதே பழைய தண்ணியிலே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கீழே அழுகிடும். அப்போ நீங்கள் வச்சும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், 2 to 3 days தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ணி வைக்கும் போது லைட்டாக ரூட் இருக்கானும் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ரூட் நல்லா ஒயிட் கலரில் வரும், நல்ல பெரிய ஒரு கயிறு மாதிரி வளர்கிற மாதிரி இருக்கும், த்ரெட்டு மாதிரி இருக்கும். அப்படி நல்லா வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் மண் இல்லைனா அந்த கொக்கோபீட் ரெண்டுத்தில் எதா ஒன்றுத்தில் போட்டு லைட்டாக சன்லைட் வர பிளேஸில் வச்சிங்கன்னா செடி நல்லாவே வளரும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நியர்லி 6 roots வந்து கட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு எட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக லைட்டாக வந்து ரூட் இருக்கிற மாதிரி இருந்து ஒரு சில இதில் வெறும் இலை மட்டும்தான் இருந்தது. தண்ணி வந்து 2 நாளைக்கு 1 தடவை நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் ஒரு சில இதில் மட்டும்தான் வளர்ந்துருக்கு, ஒரு சில இதில் வளராது. வெறும் இலையாக வைக்கும் போது ரொம்ப ரேராக தான் அது கீழேருந்து ஒரு ரூட் வரும், இல்லைன்னா வராது. சும்மா அழகுக்கு வேணால் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, அழகுக்கு வைப்போமேனு வேணால் வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி மாத்திரன்னா நிஜமாகவே வீணாக போயிடும். அதை மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. காலையிலே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தேன். அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, ஆனால் எனக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுச்சு. எல்லாமே வந்து இந்த பட்டாணி சுண்டல் மல்லாட்டை எல்லாம் வாங்கி வச்சு எதுவுமே செய்யாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி உனக்கு வேணாலும் பரவாயில்ல, எனக்காக நான் செஞ்சு சாப்பிடுவேன்னு ஊற வச்சேன். பட் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீந்துச்சுன்னா நைட் ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லைனா அடுத்த நாள் காலையில் ஏதாவது பண்ணிக்கலான்னு எல்லாமே சேர்த்து வேக வச்சு வச்சுட்டேன். ஈவினிங் மூவி புக் பண்ணியிருந்தோம். இந்த டைம் என்னன்னே தெரியல, நாங்கள் சென்னையில் இருக்கும் போது நிறைய மூவி ரிலீஸ் ஆகுது. இன்கேஸ் பாண்டியில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட போஸ்டலே அவர் அனுப்பி விட்டுருவேன். ஏன்னா இருக்கணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார், என்னை கூப்பிடுவார் பட் நான் வரலன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுவார். பட் சென்னையில் இருக்கிறதால அவருக்கு துணைக்கு நான் தான், ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாண்டியில் தான் இருக்கிறது. அதனால் சரி அவங்களாம் இல்லையே பாவம் கஷ்டப்படுவாரேன்றதுக்காக அவர் கூட போய்டுறது. மூவிக்கு போகிறதுக்கு அவுட்ஃபிட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஹை வேஸ்ட் பிளாக் ஜீன் தான். உங்களுக்கு லைட்டாக டம்மி இருக்குது அப்படின்னும் போது ஹை வேஸ்ட் ஜீன் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டாப் எப்போவுமே நான் போடுறதா என்னோடய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச அண்ட் கம்ஃபர்டபுளான டாப் கூட. இந்த டைம் நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணலை, லைட்டாக கீழே வந்து போனிடெயில் தான் போட்டிருந்தேன், அதனால் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலை. அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரையர் போட்டிருந்தேன், அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. டைம் ரொம்ப இல்லைன்றதுனால சும்மா அந்த ட்ரையர் வச்சே நான் போட்டுவிட்டேன், நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் போடலை. ஹேர் வந்து ரொம்ப பறக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சீரம் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கும் போது அப்பையிலேருந்தே நான் வந்து லிவோன் தான் யூஸ் பண்ணுறது. நிறைய பிராண்ட் இருக்குது, பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிவான் தான். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஜீன் வாங்கினா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நான் கட் பண்ணி அந்த ஆங்கிள் லென்த்தாக வைப்பேன். பட் இந்த ஜீன் நான் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லென்த் தான். எப்பொழுதும் நான் வச்சுருக்க ஜீனை விட கொஞ்சம் வந்து ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பைக் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ரொம்ப நேரமாக மித்து வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தார், ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.
எங்களுக்கு வந்து 6:30 வந்து மூவி இருந்தது, ஏஜிஎஸ் தான் போயிருந்தோம். நாங்கள் கரெக்டாக உள்ளே போய் அந்த சீட்டில் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா 6:35 ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூவி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ட்ரைபாட் இல்லை மொபைல் ஸ்டாண்ட் இல்லாமல் எப்படி நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுன்னு. நான் வந்து ஒரு நியர்லி ஒரு 5 to 6 months பேக் கூட நான் சொல்லியிருப்பேன், பட் எப்படி அது வீடியோ எடுக்கிறதுன்றது நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் என்ன மாதிரி ஐட்டம் வச்சு நான் எடுப்பேன்றது தான் சொல்லியிருக்கேன். பட் நிறைய பிகினர்ஸ்க்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இந்த ட்ரைபாட் லிங்க் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க, எந்த மாதிரி ரேட்டில் வாங்கினா நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு சஜஷனாக இருக்கட்டும், ஏன்னா ட்ரைபாட் இருந்தால் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களால் எடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா எப்படி வேணாலும் எடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 5 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணுவேன். இப்போ அது சரி இல்லைன்றதுனால அது மேலே தூக்கி வச்சுருக்கேன். அது இல்லைன்னும் போது தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோதுமை வைக்கிற அந்த டப்பா யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே இந்த ஒரு பேஸ்கெட் இருக்குது. நம்மளுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் நம்ம செட் பண்ணிக்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து மேலே கொஞ்சம் ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்றதுனால மொபைல் ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு வச்சிங்கன்னா அது மூவ் ஆகாது, கொஞ்சம் மேலே ரஃப்பாக இருக்கும், ஸ்மூத்தாக இல்லைன்றதுனால மொபைல் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக வந்து நான் உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணுறது. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் இல்லை வேறு எதுவும் வைக்காதீங்க, உருளைக்கிழங்கு வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக நிற்கும். நம்ம வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிற எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் ட்ரைபாட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்னலாம் அங்கே ஸ்டாண்ட் இருக்குது, பாக்ஸ் இருக்கோ, அது மேலே வச்சு மொபைல் கீழே விழாத அளவுக்கு நம்ம ப்ராப்பராக செட் பண்ணணும். எனக்கு இந்த கார்னர்லேருந்து நான் எடுக்கிறேன், நான் கட் பண்ணுறது இல்லை நான் ஏதாவது எடுத்து வைக்கிறது எனக்கு வேணும்னும் போது ப்ராப்பராக என்னால் அந்த ட்ரைபாட் இல்லை மொபைல் ஸ்டாண்டு சின்னதாக நான் வச்சுருப்பேன் இல்லைங்களா, அதில் வந்து எனக்கு ப்ராப்பராக அது வைக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் லோ ஆங்கிளாக வேணும்னும் போது இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சுருவேன். கீழே வந்து ஆனியன் நிறையா இருந்தால் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லையா ஆனியன் கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு இல்லை வேறு ஏதாவது பாக்ஸஸ் இருந்தால் அதையும் கீழே சப்போர்ட்டுக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் மொபைல் செட் பண்ணுவேன். அந்த ஆனியன் பேஸ்கெட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் லோயர் டு மிடில் அந்த ஆங்கிளில் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்பவே கீழே அந்த ஃப்ளோர் கிட்ட வர மாதிரியே எனக்கு தெரியணும், அந்த கவுண்டர் டாப் அந்த பேஸ்லேருந்தே எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் எங்கேயாவது வச்சுருவேன். இன்கேஸ் பக்கத்தில் வந்து இந்த பர்னர் ஆனில் இருந்ததுன்னா அந்த இடத்துல நான் மொபைல் வைக்க மாட்டேன். இப்போ அந்த கார்னரில் இருக்க பர்னர் ஆனில் இல்லை, அதனால தான் அங்கே வச்சுருக்கேன். ஸோ எந்தெந்த ஆங்கிளில் வந்து அந்த லோயர் பேஸில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா கார்னர்லையும் திருப்பி வச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம என்ன வியூவை வந்து பாயிண்ட் பண்ணுறோமோ அந்த வியூ அது கரெக்டாக எடுக்கும். இது வந்து எந்த அளவுக்கு அது வீடியோவும் எடுக்குது அப்படின்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ரீனும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த மொபைலில் அது எந்த மாதிரி வீடியோ எடுக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் ரெண்டு ஸ்க்ரீனும் உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ₹30க்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வாங்கினதை நான் காட்டியிருப்பேன் இல்லைங்களா, அந்த பிளாக் கலர். ஸோ அது வந்து நான் இந்த பர்னர் ஆன் பண்ணுறது இல்லை ரொம்ப லோயரில் வர ஆங்கிள் எல்லாமே அதை வச்சு தான் எடுப்பேன். இன்கேஸ் அதை நான் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியலை. ஸோ ஒவ்வொரு டைம் நான் ரூமில் போய் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னும் போது கவுண்டர் டாப்பில் எது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்குன்னு பார்ப்பேன். அதை வச்சு அது பக்கத்துலேயே நான் மொபைல் வச்சுட்டேன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த பர்னர் ஆன் பண்ணும் போது அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ தட் எவ்ரி டைம் நான் வந்து அந்த ட்ரைபாடோ மொபைல் ஸ்டாண்டோ இல்லை எந்த ஒரு ஸ்டாண்ட் இருந்தாலும் அதை நான் கிச்சனுக்கு தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எது இது வந்து கரெக்டாக எடுக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம் பக்கத்துலேயே இருந்தால் போதும், அதை வச்சே எடுத்துருவேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு நல்ல மொபைல் ஸ்டாண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னுடைய சஜஷன் சும்மா சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான். ஒரு விஷயம் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னும் போது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையே இல்லை, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். நான்லாம் என்னுடைய வ்ளாக் ஒன்லாம் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டாண்டே கிடையாது. நான் வந்து எத்தனாவது வ்ளாகில் வாங்கணுன்னு தெரியல, அதையும் நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். வீட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதை வச்சு தான் எடுப்பேன். ஈவன் இப்போ கூட பார்த்திங்கன்னா அதில் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் எதை வீடியோ எடுக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சு எடுக்கும் போது அதை விடவும் பர்ஃபெக்டாகவே அது வீடியோ எடுக்கும். நீங்கள் வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப்
வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னும் போது நான் புதுசாக இப்போ அமேசானில் வாங்கினதாக காட்டினேன் இல்லைங்களா, அது வந்து எவ்வளோ தான் நம்ம அந்த மூணு லேயரையும் ஃபோல்ட் பண்ணி வச்சாலும் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஒரு பிளாக் மொபைல் ஸ்டாண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது, அதையும் காமிச்சிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா டாப் வியூ வராது, பட் சைட் வியூ மட்டும்தான் உங்களுக்கு எடுக்கும். அதை நல்லா பென் பண்ணி உங்களால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வர ஐட்டம் எது எதெல்லாம் இருக்கும் அதில் வந்து மொபைல் கீழே விழாத அளவுக்கு ப்ராப்பராக செட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ தட் நான் டாப் வியூ கொஞ்சம் ஹைட் கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஐட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐம் நாட் ஷுர் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ட்ரைபாட் இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும்னு அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம் வச்சு கண்டிப்பாக நம்மளால் எப்படி இருந்தாலும் எடுக்க முடியும். ஸோ தட் ட்ரைபாடியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம், அது இல்லாத டைம்லையும் நம்ம எப்படி வேணாலும் வீடியோ எடுக்கலாம். நான் ஷேர் பண்ண இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தட் ஏதோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் மன நிறைவோடு இருக்கும். வீடியோ இதோட முடிய போகுது. அண்ட் இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.